हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल मानवन आसिरियर एस एस सरवणन सो टुडे வந்து நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சோ இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 வந்து ஸ்டார்ட் பண்றேன் சோ இந்த யூனிட் 4ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக பாக்களுடைய வகைகள் சரிங்களா அந்த சமூக பாக்களோட வகைகளை பத்தி பாப்போம் சோ அந்த பேப்பர் வந்து எப்படி மெயினா பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது மைண்ட் மேப் வந்து எப்படி வந்து நம்ம ரைட் பண்றது சோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நான் சொல்லிருக்கேன் சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒப்பார் குழு சரிங்களா ஒப்பார் குழு பேர் குரூப்ஸ் சமூகத்துல பள்ளியோட பங்கு குடும்பத்தோட பங்கு பியர் குரூப்ஸோட பங்குன்னு சொல்லி தனித்தனியா இன்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா நான் மைண்ட் மேப் போட்டுருக்கேன் சோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு யூஸ் ஆகும் தமிழ் மீடியத்துக்கு யூஸ் ஆகும் சோ மறக்காத வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் மானவன் ஆசிரியர் எஸ் எஸ் சரவணன் सो टुडे வந்து சைக்காலஜில எந்த யூனிட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா யூனிட் 4ல சமூக பாக்களின் வகைகள் சமூகவியல் பாக்களுடைய வகைகள் பார்க்க போறோம் சோ வகைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கு அடிப்படை சமூக நெறிப்படுத்துதல் இடைநிலை சமூக நெறிப்படுத்துதல் முதிர்பருவ அல்லது வயது வந்தோருக்கான சமூக நெறிப்படுத்துதல் எதிர்பார்ப்புடன் கூடிய சமூக நெறிப்படுத்துதல் மறு சமூக நெறிப்படுத்துதல் சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 5 டைப்ஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் सो इप्पो समूह पाकलुडैय वगैगल्नु पाथींगना समूह पाकल अल्लदु समूह नेरिप्पडुत्तल पिल्लै प्रयात्तिलुम कुमर प्रयात्तिलुम कुमर पर्वत्तिलुम अधिक अलवु नडैपेट्रालुम अदु नडुत्तर वयदिले अधिकमा वंदु नडैपेडुत्तु अप्पडिनु सोल्रांग सो इप्पो अडिप्पडै समूह नेरिप्पडुत्तल अप्पडिनु नम्म एडुत्तुक्कट्टोम्ना प्राइमरी सोशलाइजेशन चाइल्डहुड कुळंदैयिलर तायमोळियिनै कट्रल बेसिक स्किल्स அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதிப்புகள் வேல்யூஸ் னு சொல்றோம் இது பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து நடக்குது அப்படிங்கறோம் இம்பார்மல் எஜுகேஷன் அதாவது பாத்தீங்கன்னா முறைப்படுத்தப்படாத எஜுகேஷன் அத வந்து இம்பார்மல் எஜுகேஷன் அப்படிங்கறோம் சோ இடைநிலை சமூக நெறிப்படுத்துதல் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஒப்பார் குழு தி பியர் குரூப்ஸ் இருக்கு பாத்தீங்களா பள்ளி ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார்மல் எஜுகேஷனா தெரியும் முறைப்படுத்தப்பட்ட அப்படிமோ முறைப்படுத்தப்பட்ட கல்வி அப்படிமோ இன்ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது முறைப்படுத்தப்படாத கல்வி அப்படினு சொல்லுவோம் இப்போ முதிர்பருவ சமூக நெறிப்படுத்துதல்னு எடுத்துக்கிட்டோம்னா சமூக உறுப்பினர்கள் தனது பாத்திரங்களை அறிந்து கொள்ளுதல் வயது வந்தோருக்கான சமூக நெறிப்படுத்துதல் ஒருவரது மனப்பான்மையின் மாற்றங்களை ஏற்படுத்துவது அடிப்படை விளிம்புகளை குழந்தைகள் தனது ஆளுமையினை வெளிப்படுத்துதல் சோ அந்த சமூக முதிர்பருவ நெறிப்படுத்துதல் தான் குழந்தை பாத்தீங்கன்னா குழந்தை வந்து தன்னுடைய பாத்திரம் என்ன அப்படினு வந்து அறிய ஆரம்பிக்கும் சோ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல படிக்க வைக்கறாங்கனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பாத்திரம் வந்து இதுதான் நான் ஒரு மாணவன் நல்லா படிச்சி நல்ல மார்க் எடுத்து இந்த சமூகத்துக்கு வந்து என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வேன் அப்படினு சொல்லி அதோட பாத்திரத்தை வந்து அறிஞ்சு கொள்ளும் சோ அதாங்க கொடுத்திருக்காங்க எதிர்பார்ப்புடன் கூடிய சமூக நெறிப்படுத்துதல் சோ இந்த எதிர்பார்ப்புடன் கூடிய சமூக நெறிப்படுத்துதல் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட சமூக பண்பாட்டினை கற்றுக்கொள்வதற்காக தன் முனைப்புடன் கற்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூக பண்பாட்டை கற்றுக்கொள்றதுக்கு தன்னை வந்து ஆயத்தப்படுத்திக்குவாங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து மறு சமூக நெறிப்படுத்துதல் இந்த மறு சமூக நெறிப்படுத்துதல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நடத்தை போக்குகளை மாற்றி புதிய நடத்தை போக்குகளை உருவாக்குதல் சோ எடுத்துக்காட்டு வந்து ஒன்னு சொல்றேன் பாருங்க நீ ஈஸியா புரிஞ்சிக்கலாம் எடுத்துக்காட்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவன் அதிக மதிப்பெண்கள் பெற்று மேல் படிப்பு படித்தல் சோ இப்ப 10ஆவது வந்து ஒரு பையன் வந்து படிச்சிட்டு இருக்கான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டானா அவன் மறுபடியும் அதே முயற்சியில நல்லா படிச்சி நல்ல மதிப்பெண் வந்து எடுப்பான் சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மறு சமூக நெறிப்படுத்துதல் நடத்தை போக்களை மாற்றி புதிய நடத்தை போக்களை உருவாக்குதல் தான் வந்து மறு சமூக நெறிப்படுத்துதல் அப்படிங்கறோம் சரிங்களா சோ கீழே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கேன் யூனிட் 4 இது குடும்பம் எனும் சமூக பாக்கும் முகமை குழந்தை குடும்பத்திலிருந்து தனது சமூக சூழலை பெறுகிறது குழந்தை பெற்றோர் குழந்தையுடன் நெருக்கமாக உறவு கொண்டிருப்பதுடன் மிக அருகாமையில் இருக்கின்றன அவர்கள் மூலமே பிற குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளோர் என அனைவரும் குழந்தைக்கு அறிமுகமாகின்றன குடும்பத்தின் மூலமாக தன்னை என்ற உணர்வையும் அன்றாட பழக்க வழக்கங்களையும் உடுத்திடுவது சாப்பிடும் முறை தூங்குவது விளையாடுவது போன்ற கற்றுக்கொள்கிறது பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகள் பேசி கற்றுக்கொண்டு அடிப்படை மொழி திறனையும் உருவாக்கிக் கொள்கிறது பல்வேறு வயதுடையோரைய இருபாலினத்தவருடையும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குடும்பத்திலிருந்து குறிப்பாக பெற்றோர்களிடமிருந்து குழந்தை கற்றுக்கொள்கிறது குடும்பத்திலிருந்து குழந்தைகள் அன்பு ஒத்துழைப்பு அதிகரித்தல் உள்ளிட்ட மதிப்பு மரியாதை கொண்டிருத்தல் பரிவு பாசம் சகிப்புத்தன்மை தன்னலத்தை விட்டுக் கொடுத்தல் போன்ற விளிம்புகளை உணர்ந்து பின்பற்ற தொடங்குகிறது குழந்தை புரு முதன்மை சமூகவாக்கும் முகமை செயல்படும் குடும்பமே குழந்தை தனது பாலின உணர்வை
ஜெண்டர் சென்ஸ் வரத்துக்குள்ள உதவுடன் பாலினம் உதவுது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் என்னும் சமூகவியல் பார்க்கும் முகமை. இந்த சமூகவியல் பார்க்கும் குடும்பம் வந்து சமூகவியல் பார்க்கும் முகமைக்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சமூகவியல் பார்க்கும் முகமை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் தான் மெயினாக. பேரண்ட்ஸ் தான் வந்து யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பாசமாக பேசணும், அன்பாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ருட்டீன் ஒர்க்ஸ் சரிங்களா. ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி சாமி கும்பிடணும்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து செய்கிறது வந்து யாருன்னா பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் இல்லாமல் வேறு யாரும் கிடையாது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து முக்கிய உறுப்பினராக வந்திருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசணும், பணிவாக பேசணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கற்றுக் கொடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அப்படிங்கிறோம். அதான் குடும்பம் இன்னும் சமூகவியல் பார்க்கும் முகமை அப்படின்னு சொல்லி நான் அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மைண்ட் மேப் நல்லா ட்ரா பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. மைண்ட் மேப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கண்டென்ட் நல்லா க்ரியேட் பண்ணி நீட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன் மைண்ட் மேப்பு. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேமிலி பார்த்துக்கோங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேமிலி இங்கிலீஷ் மீடியத்துக்கு எடுத்திருக்கேன். சோசியலைசேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் பிலாங்னஸ், ப்ரைமரி பிளேஸ் அண்ட் லேர்னிங், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், ரிலீஜியன்ஸ் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டட் ஹேபிட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் சிவிக் ஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் மாரலிட்டி, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வொக்கேஷனல் நாலேஜ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ், டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டென்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதோட ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேமிலி. இப்போ நம்ம மேலே அங்கே தமிழில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ போடுறதுக்கு என்கிட்ட நோட்ஸ் எதுவும் கிடையாது இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதுவே நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தரோட புக்கை வாங்கி தான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்குது. புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழையர் புக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் இந்த டாபிக் மட்டும் தான் இருந்துச்சு நீட்டாக. ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபேமிலியில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் சோசியலைசேஷன் சொல்லி ஒரு 16 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 16 பாயிண்ட்டு நீங்கள் இப்படியே எழுத வேணாம். ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் மேப் போடுங்க, மைண்ட் மேப் போட்டு நீட்டாக எழுதுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக வரும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா மைண்ட் மேப் போடுங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் சைக்காலஜி பேப்பரில். மறக்காத நம்ம மாணவ ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி சமூகவியல் பார்க்கல வந்து பேரண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோஷியலி மெச்சூரிட்டி, இன்டெலிஜென்ட், எமோஷனல் பேலன்ஸ்டு, ஆனஸ்ட், த்ரூலி, ஹார்ட் ஒர்க்கிங், என்கரேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் சரிங்களா, பார்த்துக்கோங்க. நேர்மை, உண்மை, கடின உழைப்பு, தைரியம், ஒழுக்கம். ஸோ இந்த மாதிரி நல்லா மைண்ட் மேப் போட்டு நீட்டாக எழுதுங்க. புக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களும் அவங்களை வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்கிறது எப்பவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் தயவு செஞ்சு பேராகிராஃபை மட்டும் எழுதிடாதீங்க, நல்லா பாயிண்ட் போட்டு நீட்டாக எழுதுங்க. ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுங்கள், மைண்ட் மேப் போடுங்க, கண்டென்ட் பாயிண்ட்ஸ் போடுங்க. ஒரு க்வெஸ்டின் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் கோர்ஸ் ஒரு 5 பேஜுக்காவது நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ நீங்கள் எழுதுறது மூலமாக தான் அதில் என்ன மேட்ரு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மைண்ட் மேப் போடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நல்லா மைண்ட் மேப் போட்டு நீட்டாக எழுதுங்க. சென்டர் ஆஃப் லவ் அஃபெக்ஷன், ஃபஸ்ட் ஸ்கூல் ஆஃப் த சில்ட். ஸோ பார்த்துக்கோங்க யார் சொல்கிற ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க, சயின்டிஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் என்விரான்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது. சைல்டுஹுட் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஹோம், ஸ்கூல், சொசைட்டி இந்த மாதிரி க்ளவுட்ஸ் மாதிரி கூட நீங்கள் மைண்ட் மேப் போடலாம். சைல்டுஹுட் டெவலப்மெண்ட்னு போட்டு ப்ராப்பர் என்விரான்மெண்ட், ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டு சில்ட்ரனுக்கு எங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஹோமு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கூலு, தேர்டு வந்து சொசைட்டி சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த இங்கிலீஷில் வந்து மைண்ட் மேப் போட்டிருக்கிறேன். சமூகம், சமூகவியல் பாக்களில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம். ஸோ குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரூட் மாதிரி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெம்மு வந்து குழந்தைகள் சரிங்களா, ஸ்டெம்மு வந்து குழந்தைகள். ஸோ அந்த பிரான்ச்சஸ் கிளைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கிளைகளுக்கு வந்து என்னென்ன இருக்கணும். ஸோ அந்த கிளைகள்னால் வந்து குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கம்,
பாசம், பண்பாடு, மரியாதை, நேர்மை, திறமை, கடின உழைப்பு. ஸோ இதான் வந்து நான் கொடுத்துருப்பேன். லவ், டிசிப்ளின், ரெஸ்பெக்ட், கல்ச்சர், ஸ்கில், ஹானஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரூட்ஸ் தான் வந்து குடும்பம். ஸோ அந்த குடும்பத்திலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து ஸ்டெம் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் யாருன்னா குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகள் ஸ்டெம்மில் இருந்தால் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லீஃப்லேருந்து அந்த லீஃப் என்னென்ன உருவாகுது குழந்தைகள்லேருந்துன்னா, ஒழுக்கம், பாசம், பண்பாடு, மரியாதை, நேர்மை, திறமை, கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கிங், ஹானஸ்ட், ஸ்கில், ரெஸ்பெக்ட், கல்ச்சர், டிசிப்ளின், லவ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யார்கிட்டருந்து உருவாதுன்னா குழந்தைகள் தான். ஸோ இந்த குழந்தைகள் வந்து பொறுப்பாக வந்து குடும்பத்தில் பேரண்ட்ஸ்கிட்ட வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் மாதிரி போட்டு மைண்ட் மேப் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் மேப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பார் குழு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில். ஒப்பார் குழு என்னும் சமூகவியல் பார்க்கும் முகமை, ஸ்கூல் ஆஸ் ஏ சோசியலைசிங் ஏஜென்சி. ஒத்த வயதுடையவர்கள் கூடி விளையாடும் போது பொதுவாக விருப்பங்கள், நாட்டங்கள் குறித்து பேசுவதும் இயல்பானதாகும். இதை உலகெங்கும் காணலாம். இது பெரும்பாலும் தற்காலிகமானதாக உள்ள ஆதார குழுவாகும். 8 வயது முதல் சிறுவர் சிறுமிகளுக்கு இத்தகைய கூட்டாளி குழுவினரிடம் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குழு உறுப்பினர்களிடையே உயர்வு தாழ்வு காணப்படாது. ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு விளையாடுவோம். ஸோ விளையாண்டு பார்த்திங்கன்னா நம்ம பிடித்த நண்பர்களோட பேசிகிட்டு இருப்போம். ஸோ அவங்க தான் வந்து யாருன்னா ஒப்பார் குழு அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஒப்பார் குழுவுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. நீங்கள் பணக்காரங்க, நாங்கள் பணக்காரங்க, உங்கள் வீட்டில் கார் இருக்குது, எங்கள் வீட்டில் கார் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஒரே மாதிரி வந்து பழகுவாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, குழுவாக விளையாடுவதும், செயல்களில் ஈடுபடுவதும், பிறருடன் இணைந்து செயற்படுதல், ஒத்துழைத்தல், தைரியம், துணிவு, பற்றுறுதி, பிறருக்கு உதவுதல், தனது குழுவின் நெறிமுறைக்கு ஏற்ப நடத்துதல் போன்ற பண்புகள் வளர்கின்றன. பண்பாட்டின் முறையற்ற அம்சங்களான புது உடையல் அரங்காணி, புது நடைபவனி அல்லது நடத்தை பாங்கு, பொழுதுபோக்கு மீதான இச்சை தேர்ந்து கொள்ளும் வழிமுறை, பெற்றோர்களின் சொல்லாதாரம் தடை செய்வது போன்றவற்றை குழந்தைகள் ஒப்பார்களிடமிருந்து தோழர்கள் கற்றுக்கொள்கின்றன. ஸோ ஒப்பார் குழு இளவயது பிள்ளைகள் நெறிமுறையினை கிடைக்க மதித்து நடக்கம் கற்றுக்கொள்கின்றன. சமூக வாழ்க்கை விதிகளின் அடிப்படையில் அமைந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஜிஎல் மீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஆத்தர் பேரெலாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜிஹெச் மீட் இன்னும் சமூகவியலாளர் குழு போன்று சக வயது தோழர்களை இளவயதினர் மீது அதிக செல்வாக்கு செலுத்தும் நாட்டங்கள் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் பல்வேறு விளையாட்டுக் குழுக்களில் உறுப்பினராக இருந்தாலும், விளையாட்டுப் போட்டிகள், பந்தயங்கள் பங்கு பெற்றிருந்தாலும், அணி உயர்வு மற்றும் பல்வேறு சமூக பொருளாதார பிரிவினர் அறிந்து கொள்ளுதல், வெற்றி தோல்விகள் இயல்பானவை, அவற்றை பெரிதுபடுத்தக்கூடாது என்ற மனப்பான்மை, அணித்தலைவனுக்கும் கீழ்ப்படிதல், தலைமை பொறுப்பேற்றல், விட்டுக் கொடுத்தல், சுதந்திரமாக கருத்து பரிமாற்றம் போன்ற பண்புகள் வளரும். ஒதுங்கி போதல், தாழ்வு மனப்பான்மை போன்றவை அகலும். பெற்றோர் கல்வி நிலையங்கள் இயல்பான முறையில் நண்பர்களோடு குழு பழகுதலை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா மீட்டுங்கிற ஒரு ஆத்திரம். அதே சமயம் விரும்பத்தக்காத பண்புகளுடைய நட்பை தவிர்க்கவும் கற்பிக்க வேண்டும். ஸோ தீயவர்களுடைய நட்பை வந்து தவிர்க்கணும் அதுவும் சொல்கிறாங்க. ஸோ இன்று சிறுவர்களுக்கும் இளவயதினருக்கும் குடும்பத்தினருக்கும் வெளியே அதிக நேரம் செலவிடுவது தமது ஒத்த வயதுடைய குழுவினிடம் தான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ அதிக நேரம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிறத விட பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேருந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதிலருந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன். மைண்ட் மேப், அந்த மைண்ட் மேப் பார்த்துக்கோங்க. அந்த பியர் குரூப்ஸ், ஒப்பார் குழுவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்குறேன். இதை பார்த்துக்கோங்க, மைண்ட் மேப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. த ப்ரைமரி குரூப்ஸ் ஆர் இயர்லி சைல்டு மேக் த ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ். த செகண்டரி குரூப்ஸ் தி ஆர் நாட் ஃப்ரெண்ட் ஃபார் இந்த இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அதிலே கீழே கொடுத்துருப்பேன், த இயர்லி ப்ளே குரூப்ஸ், த சைல்ட்ஸ். ஸோ இந்த மைண்ட் மேப் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே பார்த்தா தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்கீங்க, மைண்ட் மேப் எழுதியிருக்கேன். ஸோ சென்டென்ஸாக இருந்தாலும் பார்த்தா புக் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மைண்ட் மேப் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எக்ஸாம் இதை நீங்கள் எக்ஸாமுக்கு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும்.
பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மைண்ட் மேப் நீங்கள் எக்ஸாமில் போட்டு நீட்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகும். பிஎட் பொறுத்த வரைக்கும் மெயினாக உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் நண்பன்லாம் நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துக்கோங்க, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இப்போயில் இருந்து எழுதி பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் பியர் குரூப்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டு நான் எடுத்து எழுதியிருக்கேன். சோசியலைசேஷன், சேஞ்ச் இன் பிஹேவியர், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் பிலாங்கிங், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ஆட்டிடியூட், டெவலப்மெண்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் அபிலிட்டிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, டிஃப்யூஷன் ஆஃப் நியூ நாலேஜ், மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர், செல்ஃப் டிஃபென்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டெடி ஹேபிட். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் பியர் குரூப்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் லைன் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. சோசியலைசேஷன், சேஞ்ச் இன் பிஹேவியர், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் பிலாங்கிங், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ஆட்டிடியூட், டெவலப்மெண்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் அபிலிட்டிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, டிஃப்யூஷன் ஆஃப் நியூ நாலேஜ், மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டெடி ஹேபிட். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் வரதுக்கு போட்டிருக்கேன், ஒரு பீகாக் மாதிரி வச்சு போட்டிருக்கிறேன், ஃபங்க்ஷன் ஆஃப் பியர் குரூப்ஸ். ஸோ பியர் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக், அதோட தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்லாம் அங்கே சொன்ன பார்த்தீங்களா அதே தான், டெவலப் க்ரியேட்டினஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டேஜ், டெவலப்பிங் ஸ்கில்ஸ், இம்ப்ரூவ் ஸ்டெடி ஹேபிட், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டெடி ஹேபிட்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் மேப் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா பிஎட்ல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி வந்து மைல் வந்து வரையணும் அப்படின்னு சொல்லி பீகாக் வந்து ட்ரா பண்ணோன்னு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பீகாக் போட்டிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு நல்லா அழகாக தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு மைண்ட் மேப் போட்டு எக்ஸாம் எழுதிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் இன்னும் சமூகியல் பாகு முகமை சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படித்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ மேலே சொன்னது இதுதான், பள்ளி இன்னும் சமூகியல் பாகு முகமைகளில் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கூல் சரிங்களா. ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர், பர்சனலைசேஷன் ஆஃப் ஹியூமன் சோர்ஸ், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், சோசியல் காம்பிடன்ஸ், நியூ நாலேஜ், டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர், ப்ரொவைடிங் ஈக்குவலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி, ஜெண்டர் நாலேஜ், எம்பிரியன்ஸ் ப்ராக்டிஸ் நாலேஜ், ப்ரொமோஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த், டீச்சிங் பேசிக் ஸ்கில், பர்சனல் ப்ராப்ளம் சால்விங், சோசியல் ப்ராப்ளம், இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன் லிட்ரஸி, மென்டல் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் டெமான்ஸ்டிக் அவுட்லுக் சரிங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம், க்ரியேட்டிவ் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் கேபபிலிட்டி, டீம் ஸ்பிரிட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எவல்யூஷன் ஆஃப் ஸ்கூல், கல்ச்சர் சென்டர் ஸ்கூல், கம்யூனிட்டி சென்டர் ஸ்கூல், டீச்சர் சென்டர் ஸ்கூல், சோசியல் ஹெரிட்டேஜ் சென்டர் ஸ்கூல், சில்ட்ரன் சென்டர் ஸ்கூல். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்கள், ஒற்றுமை, சகோதரத்துவம், மேலே இருக்கிற இங்கிலீஷ்க்கு தான் கீழே தமிழில் கொடுத்துருக்கேன். உதவி செய்யும் மனப்பான்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, குட் சிட்டிசன், மோட்டிவேஷன், வன்முறையின்மை, நேர்மையான எண்ணத்தை வளர்க்க வேண்டும், குட் என்விரான்மெண்ட், சமுதாயத்தின் விதிகளை மக்களுக்கு அமைய வேண்டும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த யூனிட் 4 பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக இப்போ எப்படியும் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது எக்ஸாமில் நீட்டாக எழுதுறதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கோசமே இந்த வீடியோ எழுதி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் சொன்ன எல்லா கொஸ்டினுமே மார்க் பண்ணி படிங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். மைண்ட் மேப் போட்டு எக்ஸாம்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கும் ரிப்ளை பண்ணாமலாம் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பிஎட் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது உங்கள் மாணவன் ஆசிரியர் சேனல், நான் உங்கள் எஸ்எஸ் சரவணன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.